பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ. சாய்ராம், இது ஜென்ரலான ஒரு ஆடியோ. எனக்கு என்னென்ன குவஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பர்சனலாக கேட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கு, ஏன்னா எல்லாமே ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றது தான். சில சாய்ராம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களே அப்படின்னு. நம்பர் சேஞ்ச் பண்ணலை, பட் நம்பர்ஸ் வந்து கொடுக்கறதால எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கால்ஸ் வந்து நிறையா வருது. ஸோ கால்ஸ் நிறையா வந்து பிக் பண்ணுறது டைம் இருந்துச்சுன்னா தாராளமாக பிக் பண்ணலாம், பட் வந்து என்னால் வந்து கால் வந்து பிக் பண்ண முடியறது இல்லை மேக்ஸிமம். ஏன்னா ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது, பட் வந்து கால் பண்ணும்போது நிறைய கால்ஸ் வர வர என்ன ஆகுதுன்னா, நம்ம அட்டன் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ஒரு விதமான டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனால தான் நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் நீங்கள் என்ன குவஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் என்ன குவஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் கேட்குற குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி சில பேர் வந்து ரிப்பீட்டடான சில குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரிப்பீட்டடான குவஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆடியோ நிறைய கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகிற வரைக்கும் குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்றதால தான் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது வந்து இது மாதிரி போட்டு அனுப்பிச்சிடுறேன், எஸ் ஓ நோ அப்படின்ற மாதிரி போட்டு அனுப்பிச்சிடுறேன் நான். பட் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய லைஃப்பில் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயம் வர வரைக்கும் விடுறதே இல்லை. அப்படி ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் எஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுது. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம எங்கே சேஞ்ச் ஆகணுமோ அங்கே சேஞ்ச் ஆகணும். நம்ம ஒருத்தவங்களை சேஞ்ச் ஆக்கிடக்கூடாது, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இருக்கேன் நான். அதனால தான் சில குவஸ்டின்ஸ்க்கு நான் கரெக்டான இதில் வந்து ஆன்சர் பண்ணுறது இல்லை. பொதுவான குவஸ்டின்ஸ் அப்படின்னா அது வந்து ஆன்சர் பண்ணுறதே இல்லை. மேக்ஸிமம் லவ் இஷ்யூஸ் தான் அதிகமாக வருது, ரெண்டாவது பண கஷ்டம் அதிகமாக வருது. இந்த லவ் பண்ணுறதுக்கும் பண விஷயத்துக்கும் நம்ம நிறைய ஆடியோ கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஒரே ஒரு ஆடியோ மட்டும் நிறுத்தலை, அதில் இருந்து என்னென்னலாம் அனலைஸ் பண்ண முடியுமோ, உங்களை திங்க் பண்ண வைக்க முடியுமோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆடியோவிலையும் கேளுங்கள். சில சாராம் சொல்கிறாங்க இந்த ஆடியோ தான் அந்த ஆடியோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் உட்கருத்துன்றது வந்து மாறுபடும். ஸோ அந்த மோஸ்ட்லி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். ஆனால் அதில் வந்து ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதால அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சில ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு சைராம்ஸ்க்கு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் ஜென்ரலாக, இது மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களோட சூழ்நிலையை அமைச்சிக்கணும், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பாசிட்டிவாக பார்க்கணும், அவங்கள பாசிட்டிவாக இது பண்ண மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே ஒரு சாய்ராம் கேட்டாங்க, அப்போ நெகட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போது நம்ம வந்து கான்செப்ட் வந்து ஒன்று தான், ஆனால் ஒரு நெகட்டிவாக 10 பேர் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், அப்போ அவங்களுடைய தாட்டு தான் நம்ம வரும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ இது மாதிரி குவஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒன்று கடன் பிரச்சனை, இல்லாட்டி வேலை கிடைக்காத ஒரு பிரச்சனை, மூணாவது குழந்தை பாக்கியம் இல்லை, நாலாவது இந்த மூணு மெயினான கேட்டகரி. இது ரொம்ப இம்பார்ட்டன். இது இந்த மூணு கேட்டகரி தான் கர்மா பேஸ் பண்ணி இருக்குது. மீதி இருக்கிற கேட்டகரியில் வர ப்ராப்ளம் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. ஸோ நம்மளாக ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கர்மாவால் வரக்கூடிய விஷயங்கள் அது வந்து கொஞ்சம் ஜெனிவனாக ஜென்டிலாக போயிடும். அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி கடன் பிரச்சனை இருக்குதுன்னா நாளைக்கு இல்லைன்றது அர்த்தம். ஸோ வந்து என்றைக்கு ஒரே ஒரு உறுதிமொழி தான் நான் வந்து ஏற்றுப்பேன் நான் சாயப்பா முன்னாடி, இன்றைக்கி இல்லை சாயப்பா உறுதி, இன்றைக்கி இல்லைன்றது உறுதி, ஆனால் நாளைக்கு இருக்குதுன்றது உறுதி. இன்றைக்கி இல்லைன்றது எப்படி உறுதியோ அதே மாதிரி நாளைக்கு இருக்குதுன்றது உறுதி. ஸோ இதில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால தான் வந்து என்னால் அப்பாக்கிட்ட எந்த ஒரு ப்ரேயரும் வைக்கிறது இல்லை, வைக்க விருப்பமும் இல்லை. நீங்களாம் எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து ப்ரே பண்ணுறது 1 நிமிஷம் 2 நிமிஷம்தான். ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஈவன் எனக்கு மெடிடேஷன் கூட நான் வந்து பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நான் சொன்னால் வந்து தப்பாகிடுன்றதுக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன். ஆனாலும் மெடிடேஷனை அதிகமாக ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, சாயப்பாவுக்கு ப்ரே பண்ணாத ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, உங்கள் கூடவே அதிகமாக நான் சுமந்துட்டுருக்கேன். நான்
எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஷெடியூலாக இருந்தாலும் யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன், என்னோடய மெயிலில் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஆனால் மேக்ஸிமம் யூடியூப்பில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக யூடியூப்பில் சீக்கிரமாக கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்றேன். மெயில் அடிக்கடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதால மெயிலையும் நான் வந்து பார்த்துட்றேன் நான். ஸோ யாரையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து சந்தோஷமாக தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல விமர்சனங்கள் வருது அப்படின்னும்போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுல தான் நம்மளோட வெற்றி அடங்கியிருக்குதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பெரியவங்க. ஸோ அவங்களுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு சாயிராம் வந்து ஆணித்தரமாக எதிர்த்தாங்க. என்ன எதிர்த்தாங்கன்னா நல்ல விஷயமாக தான் எதிர்த்தாங்க. இவ்வளோ நல்ல ஒரு வீடியோவிலையும் டிஸ்லைக் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ணனா மனசு சோர்வடையும். எந்த இடத்துலையும் நம்ம சோர்வுன்ற ஒரு இடத்த சின்னதாக கூட மனசில் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். நம்மளுடைய நல்ல எண்ணத்தோடு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து பெரிய அளவில் நம்ம வளர்த்த உதவும். சொசைட்டிலையும் சரி நம்ம வீட்டிலையும் சரி அதுக்கு உண்டான ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். அதனால் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறதுக்கே அந்த வேர்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய சொந்தங்களும் சொல்கிறதுக்காக இதுவும் பார்த்தா நிறைய யூடியூப்பில் வந்து சொந்தங்கள் 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 அப்படின்றாங்க. இதுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ நிறைய அப்படி வேணால் சொல்லலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய சேர்ந்துருக்காங்க நம்ம யூடியூப் ஃபேமிலியில் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஸோ வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து முதல்ல இங்கே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நான் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நான் ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், என்னுடைய பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸும் சரி தென் வந்து யூடியூப் ஃபேமிலியும் சரி ஒரே டைமில் ஆரம்பித்ததால் எல்லாத்துக்கும் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்பர்ஸ் கொடுக்க முடியல. எல்லாருக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஏன்னா நம்பர்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம நேரடியாக பேசலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ மேக்ஸிமம் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பொதுவான வழியில் தீர்த்துக்கிறது நம்ம நல்லதுன்னு தோணுது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது வந்து பேசணும், எனக்கு சேட் பண்ணணும்னா கூட அது இம்மீடியேட்டாக அது நிறைய பேர் கேட்டாங்கன்னா அது டாப்பிக்காக எடுத்து நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது, அது நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து யூடியூப் ஃபேமிலியை ரொம்ப பக்காவாக இன்னும் சிறப்பாக அப்பாவோட பிளெஸ்ஸிங்கோடு நடத்தணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டிங்ஸ் வந்து ரெகுலராக வேணும். அதே மாதிரி வீக்லி சண்டேஸில் நம்ம லைவ் போகலாம். அதே மாதிரி ஏதோ இம்பார்ட்டண்ட் டேயில் நம்ம லைவுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து 5:00 லைவுக்கு வர மாதிரி ஐடியா, 5:00 வந்துடுவோம் கண்டிப்பாக. 5 to 6 இன்றைக்கி வந்து நம்ம லைவ் எனக்கு வந்து மீட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான், யூடியூப் ஃபேமிலியில் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன என்னெல்லாம் வைக்கிறீங்களோ, ஹானஸ்ட்டாக வைக்கிறீங்களோ, அது வந்து எனக்கு நீங்கள் வைக்கிறது இல்லை, சாயப்பாக்கே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் வைங்க. 100% உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபீட்பேக் மாதிரி போன வாரம் நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஃபீட்பேக் மாதிரி தான் கேட்டது, ஃபீட்பேக்கே கேட்கல. இப்போது ஒரு ஓப்பனாக ஒரு ஃபீட்பேக் நாம் வைக்கிறோம். ஏன்னா நம்ம வளர்ச்சியை கரெக்டாக அடைஞ்சிட்ருக்கோமா பர்சனல் லைஃப்பில் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எண்ணம். ஸோ இதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் ஃபேமிலியில் இந்த சேனல் ஆரம்பித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இல்லையா, இதில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட்ஸ் கிடச்சிதுன்னா ஐ எம் ரியலி வெரி 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 ஹாப்பி. ஸோ வந்து எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ஆன்சர் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் நான் லைக் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா தேவைன்னா அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயிலில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசுகிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்ட்ராங்கை நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக பண்ணணும். அந்த ப்ராப்பர் பண்ணாமல் இருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா அப்பாவோட குழந்தைங்க கால் பண்ணும்போது
நான் எடுக்கலைன்னா அப்பாவுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுன்றதுக்காக தான் நம்பர்ஸ் கொடுக்காமல் இருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. நம்பர் கொடுக்குறதுன்னு பெரிய விஷயமே இல்லை. அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை, ஒரு ஹானஸ்டான கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் கேட்குறேன், இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து உங்கள் கூட பேசினது உங்கள் லைஃப்பில் என்ன எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி கமெண்ட்ஸ். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏன்னா இதுக்கு மேலே ஆட் பண்ண அது வந்து செட் ஆகாதுன்றதுக்காக. ஏன்னா நிறைய மக்கள் வந்து எல்லாம் வேறு வேறு மைண்டில் வந்து சேர்கிற இடத்துல அதை நான் கரெக்டாக ப்ராப்பராக வழி நடத்திட்டு போகணும். அப்படி இல்லைன்னா வந்து சும்மா நார்மல் குரூப் மாதிரி ஆகிடும். இப்போவே வந்து கொஞ்சம் நார்மல் குரூப் மாதிரி ஆகிடுச்சு வாட்ஸ்அப் குரூப்பில். நேற்று தான் வந்து போயிட்டு கொஞ்சம் தலையை காட்டிட்டு வந்து கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு மாதிரி அன்வான்ட் தாட்ஸ் திங்ஸ்லாம் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அமைதியான முறையில் அப்பாவன் கூப்பிட்றதுக்கு தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் குரூப் இப்போதைக்கு ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பேசலாம். ஸோ உங்கள் அடுத்த ஆடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். Oh.